வாழ்க வளமுடன். இப்போ போன பதிவில் உணவு பொறுத்து பார்த்துருந்தோம். இன்றைக்கு உடல்ல ஏற்படக்கூடிய சில உபாதைகளை பொறுத்து பார்த்துடலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா மூன்று விஷயங்கள்: வலி, நோய், மரணம். வலி அப்படிங்கிறதுக்கு மகரிஷி ரொம்ப எளிமையாக அழகாக விளக்கம் சொல்லியிருக்காங்க. உடல்ல ஓடக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டத்திற்கு தடையோ அல்லது மின்குறுக்கோ ஏற்பட்டால் அது வலி. இந்த வலியை ரெண்டு வகையா பிரிக்கலாம், உடல் வலி, மனவலி அப்படின்னு. உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அது வந்து புற உறுப்பாகவும் இருக்கலாம், அக உறுப்பாகவும் இருக்கலாம். அதற்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அது நம்ம உடல் வலியா பார்க்கிறோம். மனதிற்கும் சில வலிகள் இருக்கு. சுயமரியாதை இழப்பு, அந்த ஒரு காலகட்டத்தில் மனதிற்கு வலி உண்டாகும். அது தாழ்வு மனப்பான்மையினாலேயும் இருக்கலாம், மற்றவர்களாலேயும் வரலாம். அவமானப்படுத்துறது, ஏளனம் பண்றது இல்லையா, கிண்டல் பண்றது, இதனால வந்து சின்ன சின்ன மனவலிகள் உண்டாவதற்கு அங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக நோய். நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா, வலியானது இடத்தால் அகன்று காலத்தால் நீடித்தால் அது நோய். இப்போ ஒரு சின்னதாக அடிபட்டிருக்கு, அது ரெண்டு நாள்ல சரியாயிடும். ஒரு வெட்டுக்காயம் பட்டிருக்கு, அது என்ன ஆகும், அங்க புண்ணாகி அந்த ஏரியா ஃபுல்லா அது பாதிப்பாகி சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், 10 நாளோ 15 நாளோ எடுத்துக்கும் இல்லைங்களா. அப்போ அதுதான் வந்து நோய், இடத்தால் அகன்று காலத்தால் நீடித்தால் அது நோய். அடுத்ததாக மரணம். மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வலியும் நோயையும் உடல் வந்து போதிய அளவு தாங்கி கொள்ள முடியாத ஒரு காலகட்டம் வரும் பொழுது வித்துக்களையும் உடைந்து உடலை விட்டு உயிர் பிரிவது மரணம். இப்போ இந்த மரணத்தை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம், உடல் மரணம், மனமரணம். உடல் மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, திடீர் விபத்து, ஆக்சிடென்ட்ல இறந்து போறது, இயற்கை மரணம், முதுமையால மரணம் நிகழ்றது. அடுத்ததாக நோய்வாய்ப்பட்டு இறக்கிறது, இதெல்லாமே உடலுக்குரிய மரணம். மனதிற்கு மரணம் அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம். இப்ப மன அழுத்தம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மன அழுத்தத்தினால அவங்க சிந்திக்கக்கூடிய திறன் இழந்து போனதுனால அந்த இடத்துல மனமரணம். சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை அப்படின்னா மனம் வந்து மரணிச்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளாக என்ன ஓடுதோ அதை மட்டுமே அதை சிந்திச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வேற எதையுமே அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்காது. ஸோ அது ஒரு வகையான மனமரணம். இன்னொரு வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானத்தினுடைய உச்சம். எல்லாமே சிந்திச்சு முடிச்சாச்சு, இனி சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சாச்சு, நான் யாருன்னு தெரிஞ்சாச்சு, நானே ஏக பிரம்மம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தாச்சு. அப்போ அதற்காக நம்ம மரணம், அந்த இடத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லாதனால அது மனமற்ற நிலை, மரண நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக மரணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டாகும், ஒரு அச்சம் உண்டாகும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மரணம்னா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளாதனாலையும், மரணம்னா என்ன அப்படின்னு அனுபவிக்காதனாலையும் அவங்களுக்கு என்ன ஆகுது, மரணத்தை கண்டு ஒரு பயம் வருது. இப்போ மரணம்னா என்ன, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, சாரி ஒரு குழந்தை வந்து அம்மா வயிற்றுல இருக்கிற வரைக்கும் தான் அது பிறப்பு காலம். ஒன்ஸ் பூமியில பிறந்துட்டு அது எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு, மரணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. இப்ப நம்ம உடல்ல நகம் வளருது, வெட்டி எறிகிறோம், அது மரணம் இல்லையா. முடி உதிருது, அது மரணம் இல்லையா. கண் பார்வை மங்குது, அது மரணம் இல்லையா. பல் போகுது, அது மரணம் இல்லையா. ஒரு மூச்சு காற்று இழுத்து விடுறோம், அடுத்த மூச்சு காற்று வேற மூச்சு காற்று, போனது போனதுதான், அப்ப அது மரணம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு சனமும் நம்மளுக்குள்ளார மரணம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இதுதான் மரணம் அப்படின்னு தெரியாதனால மரணத்தை கண்டு நமக்கு பயமா இருக்கு. அப்ப இந்த அனுபவத்தை பெறுவதற்காக தான் ரமண மகரிஷி என்ன பண்ணாரு, அவங்க அப்பா இறந்த உடனே மரண அனுபவத்தை அடைஞ்சார். மரணம்னா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு இல்லைங்களா. அப்போ மரணம்னா என்னது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாத இருக்கிறதுனால அதை கண்டு நாம பயப்படுறோம். சில சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மரணத்தையே உடலுக்கு மட்டும்தான் மரணம், ஆத்மாவுக்கு இல்லை, அது ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். சித்தர்கள் வந்து ஜீவசமாதியா அதை வந்து நிகழ்த்தி அவங்க அந்த மரண நிலை, அதாவது உடலுக்கு மரணம், அதை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஆக இதுதான் மரணம் அப்படின்னு நமக்கு தெரியாதனால தான் நமக்கு வந்து மரணத்தை கண்டு பயம் வருது. ஸோ மிர்தாத் புக்ல சொல்லியிருப்பாங்க, வாழ்வதற்காக செத்துப்போ, சாவதற்காக வாழ் அப்படின்னு.
இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்மளுக்குள்ளார மரணம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆக மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம். வாழக்கூடிய காலத்துல சந்தோஷமா வாழ்ந்தோம் அப்படின்னா மரணத்தை ஏற்றுக்கொள்ள நாம தயாரானோம், இதுதான் மரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மரணத்தை கண்டுன பயமோ அச்சமோ நம்மளுக்குள்ளாக உண்டாகாது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த பதிவுல சந்திப்போம். வாழ்க வளமுடன்.